வணக்கம், நான் தான் உங்க சகோதரி குஷ்பு. இந்த சட்டசபை தேர்தலில் ஏப்ரல் 6ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டி போடுற எனக்கு 1000 விளக்கு தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களிங்க. வாய்ப்பை தாருங்க உங்க சகோதரிக்கு, வாக்களிங்க தாமரைக்கு. இந்த வாரம் தண்டோரா வாய்ஸில் அதிமுகவுக்கு 145, திமுகவுக்கு 75. லேட்டஸ்ட் அண்ட் ஹாட்டஸ்ட் இதுதான். ஸ்டாலினே கூட ஜெயிக்க மாட்டார். எகிரி அடிக்கும் எஸ்பி வேலுமணி, 300 கோடி இழப்பு, இதெல்லாம் ஒரு குழப்பு. மானபத்ரர் பதில்கள். இபிஎஸ் ஆட்சியை தொடரும். அர்ஜுன் சம்பத் அதிரடி. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுடன் சிறப்பு விலை ரூபாய் 10. கிராமப்புறங்களை குறிவைத்து பிரச்சாரம் வேகமாக போயிட்டு இருக்கு. டிஜிட்டல் மீடியம்ல சிட்டியை ரீச் பண்றாங்க. ஒரு பாயிண்ட் ஆரிட்டரி ஸ்கில் இல்லை, ஒரு கருணாநிதி மாதிரியோ இல்லை ஜெயலலிதா மாதிரி எங்கேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தனக்கான ஒரு தனி முத்திரையோட. இந்த தேர்தலை பொறுத்தவரை இது இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்குமான போட்டி தான் நான் பார்க்குறேன். கொங்கு மண்டலங்கள், மேற்கு மண்டலங்களில் வந்து அதிமுக பலம் பொருந்தியதாக இருக்கின்றாங்க. திமுகவை பொறுத்தவரை ஏதோ ஒரு வேட்பாளர் வந்து நிலவுக்கு அழைத்து செல்வேன், படகுகளை கொடுப்பேன்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. பரபரப்புன்னு இருக்க போகுது அடுத்த ஒரு வாரம். திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி நெருங்கக்கூடிய விஷயம் போல இது இருக்கு. எப்படி இருக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறார்கள்? அப்டேட் நியூஸ் 360 நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் மிக மிக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. கிராமப்புறங்களை குறிவைத்து பிரச்சாரம் வேகமாக போயிட்டு இருக்கு. டிஜிட்டல் மீடியம்ல சிட்டியை ரீச் பண்றாங்க, நம்மளே பார்த்துருக்கோம். இண்டிவிஜுவல் கேண்டிடேட் சிட்டியை பார்த்துக்கிறாங்க, பட் கிராமப்புறம் மேக்சிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அங்கே இருக்கு. ஸோ அங்கே அவங்க வந்து பிரச்சாரத்தை வேகம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மாற்று கருத்து இல்லை. திரு இபிஎஸ் அவர்கள் தன்னை ஒரு விவசாயியாக நிலைநிறுத்தி கொண்டு ஒரு கனெக்டோட எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா இடத்தையும் தாண்டி வந்திருக்கேன், நான் கீழிருந்து மேல் வந்திருக்கிறேன்ற மாதிரி சில விஷயங்களை பேசி மக்களோட கனெக்டோட ஒரு ஃப்ளாம்போயண்ட் ஆரிட்டரி ஸ்கில் இல்லை, ஒரு கருணாநிதி மாதிரியோ இல்லை ஜெயலலிதா மாதிரி எங்கேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தனக்கான ஒரு தனி முத்திரையோடு அந்த இடத்துல அவர் கனெக்ட் பண்ணுறாரு. கிராமங்கள் தோறும் எல்லா இடத்தையும் கிட்டத்தட்ட அவர் வந்து அவரோட அந்த கேம்பெயின் ஷெடியூலில் கவர் பண்ணி போயிட்டுருக்காரு. இன் கான்ட்ராஸ்ட் டிஎம்கேவும் பண்ணிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் முதல்ல கிராம சபை கூட்டங்கள்ன்றதை எடுத்துகிட்டு போனாங்க. பட் ஸ்டில் அந்த கிராம சபை கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே வந்து ப்ரீசெட் பேட்டர்னில் இருக்கும். அதாவது அரங்குகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும், யார் எங்கு எப்படி அமர வேண்டும், யார் என்ன கேள்வி கேட்கணும், அதற்கான பதில் என்னன்ற வரைக்கும் அரங்கின் டிசைன் கூட கிட்டத்தட்ட ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் அது வந்து செயற்கைத்தனம் மிகுதியாக இருந்ததுன்ற கருத்துக்களை கூட சொன்னாங்க. பட் ஸ்டில் ஸ்டாலினும் களத்தில் இருக்கார், பல கிராமங்களுக்கு போயிருக்கார். 2016 பார்த்தோம், அவர் தலைமையில் தான் கேம்பெயின். 2019 அவர் தான் பண்ணாங்க, இப்போ இவர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மக்கள் நீதி மையமோ இல்லைன்னா வந்து ஒரு நாம் தமிழரோ இல்லை தினகரனோ கூட கேம்பெயினை வந்து கிராமப்புறத்தை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தான் அவங்க பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா சிட்டி நமக்கு நல்லாவே தெரியும. சிட்டியை வந்து கிட்டத்தட்ட இந்த டிஜிட்டல் கேம்பெயின்ஸ் அண்ட் விஷுவல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் இது மூலமாக அவங்க குடும்பம் வரைக்கும் பெனிட்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ தேர்தலை பொறுத்தவரை பர்சனலாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 தேர்தல்கள், அதாவது நான் சொல்கிறது வந்து பாராளுமன்ற தேர்தல் உட்பட லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் உட்பட சில தேர்தல்களை வந்து கவர் பண்ணியிருக்கேன். கவர் பண்ண பட்சத்தில் ஐ சீன் தீஸ் கேம்பெயினிங் எப்படி போயிருக்கும், அப்போ இருந்து ஒப்பீனியன் போல்ஸு, பின்னாடி வந்து எக்ஸிட் போல்ஸ், இதெல்லாமும் உன்னிப்பாக நம்ம வந்து ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருக்கோம். பட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன இதில் பார்க்கணுன்னா, 2016 கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட மெஜாரிட்டியாக பெருவாரியான கருத்து கணிப்பு இன்றைக்கி என்ன வந்திருக்கோ அதே மாதிரியான கருத்து கணிப்பு அப்பயும் வந்துச்சு. பட் த ரிசல்ட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றாங்க, பட் டபுள் ஆன்டி இன்கம்பன்சின்றாங்க. இல்லை, 2016 அப்புறமா வரதுனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சின் தான் நம்ம பார்க்குறோம். பட் இவங்களுக்கு வந்து பிஜேபி மைனஸ் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. பட் அதை தாண்டி களத்தில் விறுவிறுப்பான பிரச்சாரம் இருக்குது. மக்கள் வந்து பல இன்விசிபிள் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கறதுல வாக்களிப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ முந்தைய அனுபவங்களை வைத்து நான் இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றதுல பெருசா போக விரும்பல, இல்ல அதை நான் வந்து எண்டோர்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. சின்ன இண்டிகேட்டரா, சின்ன மைன்யூட் இண்டிகேட்டராக வேணால் நம்ம எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்றதும் ஒரு கருத்தாக இந்த இடத்துல சொல்லணும். ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை இது இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்குமான போட்டின்னு தான் நான் பார்க்குறது. கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இல்லாத கல சூழ்நிலையில் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரட்டை இலை உதயசூரியனுக்கான போட்டி. 127 இடங்களில் இருவரும் நேருக்கு நேர் மோதுகிறார்கள் தான் பார்க்கணும். கூட்டணி கட்சிகளும் பல இடங்களில் நிற்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் தனிச்சின்னத்தில் நிற்கிறாங்க, அண்ட் விடுதலை சிறுத்தைகள் கூட. அதே நேரத்தில் இவங்க தரப்புலையும் பார்த்தீங்கன்னா பாஜக, பாமகன்னு அந்த 10
5% வந்து உங்களுக்கு ஒரு நார்தர்ன் பெல்ட்டில் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் தருன்ற ஒரு பேச்சும் இருக்குது அதிமுகவை பொறுத்தவரை. அண்டு கொங்கு மண்டலங்கள் மேற்கு மண்டலங்களில் வந்து அதிமுக பலம் பொருந்தியதாக இருக்கின்றாங்க. திமுகவை பொறுத்தவரை சென்னை தென் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து இந்த தேர்தல் என்பது இருவருக்குமே ஸ்டாலின் எடப்பாடி ஆகிய இருவருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட் அண்ட் என்டார்ஸ்மெண்ட், யாரோட லீடர்ஷிப் வந்து ராட்டிஃபை ஆகுது மக்கள் மத்தியில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மமதா பானர்ஜி நம்ம இப்போ கம்பேர் பண்ணும்பொழுது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அதெல்லாம் படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை ஒன்று இருக்குது. அதை கேபிட்டலைஸ் பண்ண பிஜேபி ஆல்கன்ஸ் பிளேசிங் போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. பட் அதை தாண்டி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு அலை மிக பிரம்மாண்டமாக இருக்கான்னு கேட்டால் சின்ன கேள்விக்குறிதான் கிரவுண்ட் லெவலில் அப்படின்னு பார்க்குறேன்னா, எடப்பாடிக்கான என்டார்ஸ்மெண்ட் என்ன ஏதுன்னு பார்க்க 10-6 இல்லை 7 வரைக்குமே எல்லா கருத்து கணிப்புலையும் அவர் அந்த இண்டிவிஜுவலாக வாங்குறாரு. அது வாக்கு வெற்றி வாக்காக மாறுவது அப்படின்றது பிற்பாடு தான் பார்க்கணும். அவர் எடுத்துகிட்டு போகிற கடைசி ஒரு வார கேம்பெயின். பட் ஸ்டில் அந்த ஒரு மாபெரும் எதிர்ப்பு அலை அப்படின்றது இங்கே வந்து இல்லை அப்படின்றது வந்து அதில் எதுவும் மறுப்பில்லை. ஏன்னா கடந்த ஒரு 6-7 மாதங்களாக பார்த்தீங்கன்னா கொரோனா தொட்டே கொரோனாவை அவர்கள் கையாண்ட விதங்கள் ஆகட்டும், அதே தொடர்ந்து விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, அந்த 7.5% வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மெடிக்கல் கோர்சஸில் கொடுத்த விஷயங்கள் ஆகட்டும், இல்லை சமீபத்தில் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்க சில ப்ராமிசஸ்கள் ஆகட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் இல்லையோன்ற ஒரு ஃபீல் வருது. பட் வாட் எவர் இட் இஸ், இந்த எலெக்ஷன் ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு. ஒரு ரெகுலர் மொனோட்டனஸ் தேர்தலாக இருந்திருந்தால் குற்றச்சாட்டு பரஸ்பர குற்றச்சாட்டு இப்படியே போயிருக்கும். பட் இந்த தேர்தல் ரொம்ப விசித்திரமான தேர்தலாக இருக்குது. ஏதோ ஒரு வேட்பாளர் வந்து நிலவுக்கு அழைத்து செல்வேன், படகுகளை கொடுப்பேன்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு மதுரை மேற்கில் நிற்கிற ஒரு வேட்பாளர். அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி பல வேட்பாளர்களுக்கு சிம்பாலிக் ஆக்டில் இறங்கியிருக்காங்க. நம்ம கண்கூடா தெரியுது, ஒருவர் துணி துவைத்து கொடுத்தார், அதை பார்த்தோம், ஆச்சரியமாக இருந்தது. இல்லத்தரசிக்கு நான் துணி துவைத்து வாக்கு கேட்கிறேனாரு, ஒருத்தர் பரோட்டா கடையிலேருந்து பரோட்டா செய்வது, மசால் தோசை எடுத்து போடுறது, டீ கடையில் டீ ஆற்றி அவர்களே டீ ஆற்றி கொடுப்பது, இப்படி பல ஆச்சரியமான வினோதமான மக்கள் கனெக்டுக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு அவர்களுக்கு பயன் கொடுக்க போகிறது, இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வந்து 7-8 வேட்பாளர்களை நிறுத்தி வைத்து அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய வினோதமான விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தேர்தல் நாள் மிக அருகாமையிலே இருக்குது. பட் என்ன ஒரு வருத்தம் தரக்கூடிய, மிக வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 4 மணி பொழுது உடனே கொரோனா வந்து கிட்டத்தட்ட 1000 தாண்டி வேகமாக போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும், அது எந்த ஒரு கட்சியின் கூட்டமாக இருந்தாலும், அங்கு பார்த்தீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கில் கூடும் மக்கள் மாஸ்க் போடுறதில்லை, சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுறதில்லை, ரொம்ப ஆச்சரியம் பயமாவும் இருக்குது. இவங்க வந்து இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா கொரோனாவனு. இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும். நாளைக்கு அங்கே ஏதாவது ஒரு விஷயம்னா தே ஷுட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள் அண்ட் தே ஷுட் பி பனிஷ்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கூட்டம் கூட்டமாக குவியக்கூடாது. இந்த பர்பஸ் ஆஃப் சோஷியல் டிஸ்டன்சிங்கே கொரோனா செயினை பிரேக் பண்ணால் நம்ம அதுக்கு வந்து கொரோனாவுக்கு ஹார்ட் பெட் மாதிரி ஆகி இந்த அளவுக்கு நம்ம பொறுப்பற்ற தன்மையில் நடந்து கொள்வது நம்மளை நாமளே பிளேம் பண்ண, அப்புறம் நாளை வந்து வேறு ஒரு விஷயத்தை இதில் பிளேம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லைன்றது என் கருத்து. இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சரி, அரசியல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி, என்னுடைய பணிவான ரெக்வஸ்ட், ப்ளீஸ் வேர் மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங், வேக்சினேஷனையும் தாண்டி இதெல்லாம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்க, ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டத்தில் இந்த தேர்தலும் நடக்கிறது, தபால் வாக்குகள் கூட போட ஆரம்பித்தாச்சு. ஸோ இனிவரும் நாட்கள் வெகு வேகமாக ஓடும், பிரச்சாரங்களும் சூடு பிடிக்கும். ராகுல் காந்தி வராரு, மோடி அவர்கள் வரப்போகிறார், ஜேபி நட்டா இங்கே இருக்கார், அமித்ஷா வரப்போகிறார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பரபரப்புன்னு இருக்க போகுது. அடுத்த ஒரு வாரம் ஒரு திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியை நெருங்கக்கூடிய விஷயம் போல் இது இருக்குது. எப்படி இருக்க போது, யார் ஜெயிக்க போகிறார்கள், என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.